வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 இலக்கண பகுதியில் தொடர் இலக்கணம் எனும் இலக்கண பகுதியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து part-1 part-2 வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த part-1 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள், தன்வினை, பிறவினை, செய்வினை மற்றும் செயப்பாட்டு வினை, இதை வந்து நம்ம part-1 பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கு நம்ம வந்து part-2 பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போது எழுவாய் என்றால் என்ன, அதாவது எழுவாய் என்பது யாது, எதை நம்ம எழுவாயின்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பெயர்ச்சொல் இருக்கிறீங்களா, இந்த பெயர்ச்சொல் தான் வந்து எழுவாய். சரிங்களா, பெயர்ச்சொல் தான் எழுவாய். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எட்வர்ட் வந்தான். இந்த சொற்றொடரில் வந்து பெயர்ச்சொல் எட்வர்ட் என்பதாகும். இந்த சொற்றொடரில் பெயர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்வர்ட். சரிங்களா, இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லையே எழுவாய் என்கிறோம். இந்த சொற்றொடர் வந்து அமைவதற்கு எது வந்து அடிப்படையாக விளங்குது என்றால் இந்த பெயர்ச்சொல். அதனால் இந்த பெயர்ச்சொல் தான் வந்து எழுவாய் ஆகும். சரிங்களா, அப்போது பெயர்ச்சொல் தான் எழுவாய். சரிங்களா, அடுத்தது பயனிலை. பயனிலை வந்து வினைச்சொல், வினைச்சொல் தான் வந்து பயனிலை. சரிங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தலாம், கனகாமரம் பூத்தது, கனகாமரம் பூத்தது. கனகாமரம் என்பது ஒரு பூ. சரிங்களா, கனகாமரம் பூத்தது. இந்த சொற்றொழில் வந்து வினைச்சொல் பூத்தது. இந்த சொற்றொழில் எது வினைச்சொல் பார்த்தீங்கன்னா இந்த பூத்தது தான். சரிங்களா, இந்த வினைச்சொல்லே பயனிலையாகும். இந்த வினைச்சொல் தான் வந்து பயனிலை. சரிங்களா, ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். ஒரு சொற்றொடரில் பயன் எங்கு நிலைத்து இருக்குதோ அந்த இடம்தான் வந்து பயனிலை என்கிறோம். சரிங்களா, அப்போது வினைச்சொல் தான் வந்து பயனிலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெயர்ச்சொல் வந்து எழுவாய், வினைச்சொல் வந்து பயனிலை. அடுத்தது செயப்படு பொருள். செயப்படு பொருள் என்பது எதை நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சொல் இருக்கிறீங்களா, பெயர்ச்சொல் முதன்மைப்படுத்தும் பெயர்ச்சொல். ஒரு சொற்றொடரில் முதன்மைப்படுத்தும் பெயர்ச்சொல் ஒன்று இருக்கும், அந்த பெயர்ச்சொலுக்கு அடுத்தபடியாக வர பெயர்ச்சொல்லாக அமைந்தது தான் வந்து இந்த செயப்படு பொருள். அதாவது அடுத்த பெயர்ச்சொல் அதுக்கு பக்கத்திலே இருக்கிறதுன்னு நினச்சிக்காங்க. இந்த பெயர்ச்சொல்லுடைய அடுத்த பெயர்ச்சொல், அடுத்தபடியாக இன்னொரு பெயர்ச்சொல் வந்ததுன்னா அந்த பெயர்ச்சொல் தான் வந்து செயப்படு பொருள். சரிங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், மீனா கனகாம்பரத்தை சூடினாள், மீனா கனகாம்பரத்தை சூடினாள். சரிங்களா, இதில் மீனா என்பதும் பெயர்ச்சொல் தான், கனகாம்பரம் என்பதும் வந்து பெயர்ச்சொல் தான். சரிங்களா, இந்த மீனா என்பது முதன்மையான பெயர்ச்சொல், இதை முதன்மையான அடுத்தபடியாக வரும் பெயர்ச்சொல் வந்து கனகாம்பரம். சரிங்களா, இதை வந்து செயப்படு பொருள். இதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதாவது இந்த தொடரில் வந்து எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர்ச்சொல்ல எழுவாயாகும். சரிங்களா, மீனா வந்து எழுவாயாகும். அவ்வெழுவாயின் பயனிலை வந்து சூடினார் என்பதாகும். இந்த எழுவாயோட பயனிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூடினார், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயனிலை. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம், எனில் மற்றொரு பெயர்ச்சொல்லான கனகாமரம் என்பது யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செய்யப்படும் பொருள். சரிங்களா, செய்யப்படும் பொருள் டெஃபினேஷன் பண்ணிக்கலாம், எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படும் பொருள் ஆகும். சரிங்களா, நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த முதன்மையான பெயர்ச்சொலுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பெயர்ச்சொல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து செய்யப்படும் பொருள். அடுத்தது இதை படிக்கலாம், ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர்ச்சொல்லாகவும் பயனிலை வினை முற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். பயனிலை வந்து அந்த தொடரின் பயன் வந்து நிலைத்து நிற்கும் இடமாகும். ஒரு தொடரில் செயப்படும் பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒரு தொடர் இருக்குன்னா அந்த தொடரில் வந்து செயப்படும் பொருள் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. செயப்படும் பொருள் இல்லாமலும் ஒரு தொடர் வரலாம். சரிங்களா, செயப்படும் பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். ஒரு தொடரில் வந்து செயப்படும் பொருள் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர் வந்து ரொம்ப விளக்கமாக இருக்கும். அதான் நமக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது தோன்றா எழுவாய், இது பார்க்கலாம். நம்ம படித்தாய், படித்தாய் இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. சரிங்களா, படித்தாய் என்பது என்னது பயனிலை, அதாவது வினைச்சொல். நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. படித்தாய் அப்படின்னு யாரை நம்ம கேட்போம், முன்னாடி இருக்கிறவங்க நீ படித்தாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. எழுவாய் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல். நீ என்னும் எழுவாய் வந்து வெளிப்படையாக தெரியவில்லை, இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். அதாவது வெளிப்படையாக எழுவாய் வந்து தெரியவில்லை என்றால் அதுக்கு என்ன பெயர், என்ன தோன்றா எழுவாய். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம், நான் வந்தேன், நான் வந்தேன். இந்த தொடரில் வந்து வினைமுற்று பயனிலையாக வந்தது. வினைமுற்று வந்து வந்தேன் என்பது வினைமுற்று, இந்த வினைமுற்று வந்து பயனிலையாக வந்துள்ளது. அதனால் இது வந்து வினை பயனிலை எனப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னவள் கலா, இங்கு கலா என்னும் பெயர்ச்சொல் பயனிலையாக வந்துள்ளது.
எனவே இது வந்து பெயர் பயனிலை எனப்படும். இங்கே பாருங்கள், இந்த கலா என்னும் பெயர் சொல் வந்து பயனிலையாக வந்துள்ளது. அதாவது பயனிலை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். ஒரு தொடரில் எங்கு வந்து பயன் நிலைத்து நிற்கின்றதோ அதுதான் வந்து பயனிலை என்கிறோம். சரிங்களா? அதாவது முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம், பயிற்சொல்னா எழுவாய் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயநிலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சொன்னவள் யார், சொன்னவள் யார் என்னும் கேள்விக்கு சொன்னவள் கலா என்னும் இந்த கலா என்னும் இந்த பயிற்சொல் தான் வந்து அந்த கேள்விக்கான பதிலை நமக்கு கொடுக்குது. அதாவது பயனை வந்து கொடுக்கின்றது. அதனால் இது வந்து பெயர் பயனிலை ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விளையாடுபவன் யார், விளையாடுபவன் யார். இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இந்த தொடரில் வந்து இந்த யார் எனும் வினாச்சொல் தான் வந்து பயனிலையாக வந்துள்ளது. அதனால் இது வினா பயனிலை எனப்படும். அடுத்தது பார்க்கலாம், சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில்தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்று. இப்போ வந்து தமிழில் ஒரு தொடர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய், பயனிலை, செயல்படும் பொருள் என இந்த வரிசையில் தான் வரணும்னு ஒன்று அவசியம் இல்லை. மாற்றி மாற்றியும் எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நான் பாடத்தை படித்தேன், நான் பாடத்தை படித்தேன். சரிங்களா? இது வந்து நான் வந்து எழுவாய், பாடத்தை என்பது செயல்படும் பொருள், படித்தேன் என்பது பயனிலை இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம், பாடத்தை நான் படித்தேன், பாடத்தை நான் படித்தேன். இது வந்து பாடத்தை வந்து செயல்படும் பொருள், நான் என்பது எழுவாய், படித்தேன் என்பது பயனிலையாகும். அடுத்தது பார்க்கலாம், படித்தேன் நான் பாடத்தை, படித்தேன் நான் பாடத்தை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படித்தேன் என்பது பயனிலை, நான் என்பது எழுவாய், பாடத்தை என்பது செயப்படு பொருள். அடுத்தது பார்க்கலாம், நான் படித்தேன் பாடத்தை, நான் படித்தேன் பாடத்தை. இதில் வந்து நான் எழுவாய், படித்தேன் வந்து பயனிலை, பாடத்தை என்பது செயப்படு பொருள். அடுத்தது பாடத்தை படித்தேன் நான், பாடத்தை படித்தேன் நான். இதில் வந்து பாடத்தை வந்து செயல்படும் பொருள், படித்தேன் என்பது பயனிலை, நான் என்பது எழுவாய். சரிங்களா? இதுபோல் மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம், நல்ல நூல் ஒன்று படித்தேன், நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதில் பாருங்கள், இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதனை பெயரடை என்கிறோம். இதில் பாருங்கள், இத்தொடரில் வந்து நல்ல என்னும் சொல் வந்து எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு, எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு நூல் என்பது பெயர் சொல் இல்லைங்களா. இந்த எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு வந்து என்னவ வந்து அடையாக வருகிறது. அதனால் இது பெயரடை என்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம், மகிழன் மெல்ல வந்தான், மகிழன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல், இந்த மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது. அவன் எப்படி வந்தான்னா மெல்ல வந்தான். சரிங்களா? இந்த வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு வந்து அடையாக வருகிறது. அதனால் இது வினை அடை என்கிறோம். அடுத்தது வினை வகைகள், தன் வினை, பிறவினை. இதில் தன்னு தனியாக பிரிச்சிடுங்க, பிற தனியாக பிரிச்சிடுங்க. வினை என்றால் என்ன? ஒரு செயல். தன் வினை என்றால் ஒரு எழுவாய் தானே செய்யும் செயலை உணர்த்துவது தன் வினை வாக்கியமாகும். சரிங்களா? அதாவது எழுவாய் வந்து ஒரு வினையை செய்கிறார், அது வந்து அவரே செய்கிறார். அதான் வந்து தன் வினை வாக்கியம். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அவள் படித்தாள், அவள் படித்தாள், அவள் வந்து அவளே படித்துக்கிட்டாள். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறவினை, பிறவினை, பிறர் வினை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறர் வினை, அதாவது ஒரு எழுவாய் வந்து ஒரு வினையை பிறரை கொண்டு செய்வது தான் வந்து பிறவினை வாக்கியமாகும். ஒரு எழுவாய் ஒரு வினையை அல்லது ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தல், அந்த வினையை வந்து அவரே செய்யலை, அடுத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறார், அதான் வந்து பிறவினை வாக்கியம். எடுத்துக்காட்டு, அவன் படிப்பித்தான், அவன் படிப்பித்தான். இவனை வந்து எழுவாய் வந்து படிக்க வச்சார். சரிங்களா? அவன் படிப்பித்தான். அடுத்தது தன்வினை என்றால் என்ன? எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எக்ஸாம்பிள், பந்து உருண்டது, பந்து உருண்டது என்பது தன்வினை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறவினை என்றால் என்ன? எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எடுத்துக்காட்டு, உருட்ட வைத்தான். நீங்கள் பாருங்கள், இந்த எழுவாய் வந்து அவர் வினையை வந்து அவரே செய்கிறாரு. தன்னுடைய வினையை வந்து தானே செய்தல் வந்து தன்வினை.
அதுவே வந்து இந்த எழுவாய் வந்து ஒரு வினையை ஒரு செயலை அடுத்து வரை கொண்டு செய்ய வைப்பது தான் வந்து பிறவினை. பிறவினைகள் வந்து வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. மேலும் வல்லினம் இரட்டும். வல்லினம் இரட்டும் என்றால் வல்லினம் வந்து இரண்டு முறை வரும். பக்கத்தில் இரண்டு முறை வந்து வல்லினம் வரும். வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தப்பற, சரிங்களா? இது வந்து இரட்டும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தன்வினை, அவன் திருந்தினான். அவன் திருந்தினான். பிறவினை வந்து அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான். இவன் வந்து தன்வினையில் வந்து அவனை திருந்திக்கிட்டான். பிறவினையில் வந்து அடுத்தவங்க வந்து அவனை வந்து திருத்துறாங்க. அவனை திருந்த செய்தான், சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா அவனை திருத்தினார். அவனை திருத்தினார். இங்கே பாருங்கள், இத்து தி வல்லினம் இரட்டும். இத்து தி அவனை திருத்தினார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை பார்த்தீங்கன்னா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பிறவினையில் வந்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அவன் வந்து நன்றாக படித்தான், அவனே வந்து படிச்சுக்கிட்டான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தந்தை தான் வந்து மகனை வந்து நன்றாக படிக்க வைத்தார், அவனே செய்யலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதுலேயும் பாருங்கள், வல்லினம் இரட்டும். இத்து தா இரண்டுமே வந்து வல்லினம் வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வருந்தினான், வருத்தினான், செய்தான், செய்வித்தான். இது வந்து தன்வினை, இது பிறவினை. தீ எரிந்தது தன்வினை, தீ எரித்தது பிறவினை. கட்டினான், கட்டுவித்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா செய்வினை, செயப்பாட்டு வினை. செய்வினை, செயப்பாட்டு வினை. இதில் பாருங்கள், இந்த செய் தனியாக பிரிச்சுக்கோங்க, வினையை தனியாக பிரிச்சுக்கோங்க. செய்வினை, செய்வினை என்றால் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினையாகும். செய்பவரை, யார் ஒரு வினையை செய்கிறார்களோ அவர்களை முதன்மைப்படுத்தும் வினை தான் செய்வினையாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை அதாவது செயப்படு பொருள். செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினையாகும். செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினையாகும். இது நம்ம எக்ஸாம்பிளோட நல்லா விரிவாக பார்க்கலாம். அப்பா சொன்னார் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார் தோசை வைக்கப்பட்டது. இதில் வந்து அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர். அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர். செய்வினை தொடர் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினையாகும். செய்பவர் வந்து சொன்னார் என்னும் வினையை வந்து முதன்மைப்படுத்துவது யார் என்றால் அப்பா, சரிங்களா? இவர் தான் வந்து செஞ்சார். இவர் வந்து முதன்மைப்படுத்தும் அந்த வினை தான் வந்து செய்வினையாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா தோசை வைக்கப்பட்டது. தோசை வைக்கப்பட்டது. இது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர். செயப்பாட்டு வினைத்தொடர் என்றால் இங்கே பாருங்கள், செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினையாகும். செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் வந்து செயப்பாட்டு வினை. இது தோசை வைக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினைத்தொடராகும். இதில் வந்து மோஸ்ட்லி செயப்பாட்டு வினைத்தொடர் இந்த பட்டது, வைக்கப்பட்டது, செய்யப்பட்டது, இது போல் உருவாக்கப்பட்டது, பட்டது பட்டது அப்படின்னு வந்ததுனால நீங்கள் வந்து அந்த செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? இது போலவே பாட்டு பாடுகிறாள் செய்வினைத்தொடர். பாட்டு பாடுகிறாள் செய்வினைத்தொடர். பாட்டு பாடப்பட்டது அதாவது பாட்டு வந்து யாரால் பாடப்பட்டது? அவளால் பாடப்பட்டது. இந்த அவளால் இது வந்து உள்ள மறைவாக இருக்குது. பாட்டு பாடப்பட்டது இது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர் ஆகும். அடுத்தது பார்க்கலாம். படு என்னும் துணை வினைச்சொல் செயப்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. இங்கே பாருங்கள், இந்த படு அது பாடப்பட்டது, வைக்கப்பட்டது இருக்கு இல்லைங்களா? இந்த படு என்னும் துணை வினைச்சொல் செயப்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. அடுத்தது படு என்பதை போல உன், பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. இந்த படு மட்டும் இல்லாமல் உன், பெரு முதலான துணை வினைகளும் வந்து செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோவலன் கொலையுண்டான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. வீடு கட்டியாயிற்று. சட்டி உடைந்து போயிற்று. பணம் காணாமல் போனது. இவையெல்லாம் வந்து செயப்பாட்டு வினைத்தொடர்கள் ஆகும். அடுத்தது பயன்பாட்டு தொடர்கள். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்துல் நேற்று வந்தான். தன் வினைத்தொடர். தன் வினைத்தொடர் என்றால் எழுவாய் தானே செய்யும் செயலை உணர்த்துவது தன் வினை வாக்கியமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்துல் நேற்று வருவித்தான். பிறவினைத்தொடர். பிறவினை வாக்கியம் என்றால்
அதாவது எழுவாய் பிறரை கொண்டு ஒரு வினையை செய்ய சொல்வது வந்து பிறவினை வாக்கியம். சரிங்களா, அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதா உரை படித்தால், கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். செய்வினை என்றால் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். சரிங்களா, கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடராகும். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர். செயப்பாட்டு வினை என்றால் என்னென்ன, செயப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை. சரிங்களா, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடராகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குமரன் மழையில் நனைந்தான், குமரன் மழையில் நனைந்தான். உடன்பாட்டு வினை தொடர், அதாவது அவனே வந்து உடன்பட்டு அவன் வந்து நனைந்தான், அவனை யாரும் வந்து வற்புறுத்தலை, அவனே சம்மதிச்சு தான் அவன் வந்து நனைந்தான். அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, குமரன் மழையில் நனைந்தான், உடன்பாட்டு வினை தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குமரன் மழையில் நனையவில்லை, எதிர்மறை வினை தொடர். இந்த மாதிரி நனையவில்லை ஆப்போசிட்டாக ஒரு சென்டென்ஸ் வந்ததுன்னா அதை வந்து எதிர்மறை வினை தொடர். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா என் அண்ணன் நாளை வருவான், என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர், அதாவது நாளை வருவன் என்று நியூஸ் ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கொடுக்குது, அதனால் வந்து இது செய்தி தொடராகும். அடுத்தது எவ்வளவு உயரமான மரம், இது வந்து உணர்ச்சி வெளிப்படுத்துறதுனால இது வந்து உணர்ச்சி தொடராகும். அடுத்தது உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் என்று வினாவை கேட்பதுனால இது வந்து வினா தொடராகும். பூக்களை பறிக்காதீர் எனும் கட்டளை, அதாவது ஆர்டர் டைப்பில் சொல்கிறதுனால இது வந்து கட்டளை தொடராகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நாற்காலி அவன் மாணவன் எனும் பெயர் பயனிலை கொண்டு முடிந்தால் இது பெயர் பயனிலை தொடராகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.